நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் என்பது அண்ணாநகர் கிழக்கு மெட்ரோ ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இந்த பெய்திருக்கக்கூடிய கனமழை என்பது மெட்ரோ ரயில் நிலையத்தை முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்கு இதே கனமழை நீடித்தால் மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள்ளாக மழைநீர் புகக்கூடிய ஆபத்தும் ஏற்பட்டிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மெட்ரோ ரயில் நிலையத்தை மூன்று பக்கங்களிலும் இந்த மழைநீர் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த மெட்ரோ ரயில் நிலையத்தினுடைய இயங்கக்கூடிய அந்த லிப்ட் பழுதடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். மழைநீர் இந்த லிப்ட் பகுதிக்குள்ளாக சென்றிருப்பதால் அதனுடைய சென்சார் கட் செய்யப்பட்டு அந்த லிப்ட் பழுதடைந்திருப்பதாகவும் அதனை சீர் செய்யக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக அந்த லிப்ட் வசதி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களுக்கு இந்த மெட்ரோ ரயில் நிலைய அதிகாரிகள் சார்பாகவும் ஊழியர்கள் சார்பாகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மெட்ரோ ரயிலுடைய லிப்ட் சேவை நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த சாலை முழுவதுமே சூழ்ந்திருக்கக்கூடிய மழைநீர் என்பது எப்போது வேண்டுமானாலும் இந்த மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள் புகக்கூடிய ஆபத்து இருப்பதாகவும் எனவே இந்த பொதுமக்களுடைய நலன் கருதியும் பொதுமக்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த போக்குவரத்து நலன் கருதியும் உடனடியாக இந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்ற வேண்டும் என இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகளும் மெட்ரோ ரயில்களை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகர் முழுவதுமே பரவலான மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அடிப்படை வசதியாக போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த மெட்ரோ ரயில் அமைந்திருக்கிறது. ஆனாலும் கூட இந்த மெட்ரோ ரயில் நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கோ அந்த நீரை வெளியேற்றுவதற்கோ மெட்ரோ ரயில் நிர்வாகமோ சென்னை மாநகராட்சியோ எந்தவிதமான நடவடிக்கையும் தற்போது வரை எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் பிரதானமாக எழுந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக இந்த மழை தொடரும் பட்சத்தில் இந்த மெட்ரோ ரயில் நிலையம் முழுவதுமாகவே மழைநீர் செல்லக்கூடிய ஆபத்து இருப்பதை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த மழைநீரை அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கும் சென்னை மாநகராட்சிக்கும் இந்த வாகன ஓட்டிகள் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையத்தை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் எங்களுடைய குறைகளை கேட்கவும் இல்லை, வந்து பார்க்கவும் இல்லை. ஆனால் ஓட்டு வாங்கும் போது மாத்திரம் வீடு வீடாக வந்து கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இது எப்படி இதேமாக தான் ட்ரைனேஜ் வாட்டர்லாம் உள்ளே வந்திருக்கு. நாங்கள் ப்ரைவேட்டாக ஆள் வச்சு தான் நாங்கள் பணத்தை செலவு பண்ணி எடுக்கிறோம். ஆனால் சுவேஜுக்கு நாங்கள் பே பண்ணுறோம், அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறோம். அதை மாத்திரம் வாங்கிட்டு போகிறாங்களுடைய மக்களுடைய குறைகளை தீர்க்கோ, மக்களுடைய கஷ்டங்களை பார்க்கோ, மக்களோடு கூட ஒன்றாக இணைந்து செயல்படவோ இந்த பாராளுமன்றமோ சட்டமன்றமோ யாருமே வருவதே கிடையாது. ரொம்ப வசனமான ஒரு காரியம். தயவுசெய்து சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து எதாவது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லமாக இருக்கும். அதான் ஃபஸ்ட் டைம் நடக்குதுன்னா ஓகே, ஆல்ரெடி இவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க இது மாதிரி நடக்க போகுது அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுத்துருக்கலாம். அண்ட் இப்போ ஏரியாவும் பார்க்கணும். அண்ணாநகர் ஒரு பாஷான ஏரியா, அங்கே எப்படின்னா இன்னும் கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கவங்க அவங்க நிலைமையெல்லாம் நினச்சி பார்த்தா இன்னும் கொஞ்சம் பாவமாக இருக்குது. அவங்க நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் வெல் ப்ரிப்பேர்டாக இல்லாதது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி, லைக் ஏன் இன்னும் டயரிங்காக இருக்க மாதிரி இருக்குது, என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி. ஒரு ரெண்டு இது, ஒன்று வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயே ரெண்டு தான் பார்க்கலாம். ஒன்று ப்ரீ டிசாஸ்டர், ஃபஸ்ட்டே நம்ம என்னென்ன செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துடலாம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது, பில்டிங் ரெட்ரோஃபிட் பண்ணுறதுலேருந்து, அப்புறம் அர்பன் அம்யூனிட்டிஸை ரெட்ரோஃபிட் பண்ணுறதுலேருந்து அது ஒன்று பண்ணலாம். அப்புறம் வந்து நடந்ததுக்கப்புறம் போஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த இது பண்ணலாம். இப்போ நம்ம கவர்மெண்ட் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறது போஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. முன்னாடி ப்ரீ டிசாஸ்டராக ரெசிலியண்ட்டாக பில்ட் பண்ணுறது அது எதுவும் ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அப்புறம் லாங் டேர்மாக பார்க்கணும்னா கிளைமேட் சேஞ்ச் அட்ரஸ் பண்ணணும், அதில் நம்ம எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது. பட் கவர்மெண்ட் ரெசிலியண்ட்டாக பில்ட் பண்ணுறதுல ஒரு பார்ட் இருக்குது, அதை அவங்க பண்ணணும்னு நினைக்கிறேன்.